சென்னையில் கனமழை காரணமாக மழைநீர் தேங்கியுள்ளதாலும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாலும் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 18,750 பேர் நிவாரண முகாம்களில் உள்ளனர். தூய்மை பணியாளர்கள் 3,000 பேர் பணியாற்றி வருகின்றனர் என தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா குறிப்பிட்டுள்ளார். மூக்க அழகிரியின் மகன் துரை தயாநிதி உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மூளைக்கு செல்லும் இரத்த நாளத்தில் ஆக்சிஜன் அளவு குறைந்ததால் துரை தயாநிதி சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹைகோர்ட் வளாகத்தில் உள்ள நிலத்தை மின்சார வாரியத்துக்கு ஒதுக்கீடு செய்த விவரங்களை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் செங்கல்பட்டு தாலுகா, பல்லாவரம், தாம்பரம், வடலூர், திருப்போரூர், திருக்கழுக்குன்றம் உள்ளிட்ட 6 தாலுகா பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புயலால் பாதிக்கப்பட்டு பாட புத்தகம் சீருடைகளை இழந்த மாணவர்களுக்கு புதிய புத்தகம் மற்றும் சீருடை வழங்க வேண்டும் என சென்னை, காஞ்சி, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் இன்று காலை மதியம் என 3,00,000 பேருக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டதாக தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார். சென்னையில் மொத்தமுள்ள 22 சுரங்கப்பாதைகளில் 20 பயன்பாட்டில் உள்ளன. குடிநீர் மற்றும் பால் விநியோகம் சீரானது என தலைமைச் செயலாளர் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய 2 தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை. உத்திரமேரூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளி கல்லூரிகள் நாளை வழக்கம் போல் இயங்கும் என ஆட்சியர் அறிவித்துள்ளார்.